வேல்பாரி மூன்றாம் உலக போர் வெற்றிமாறன் ஸ்மைல்ஸ் டு கோ சுவாரஸ்யமான தொடர்களை படிக்க விகடன் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க. விநாயகனே வினை தீர்ப்பவனே வேலமுகத்தவனே ஞாழ முதல்வனே குணாநிதியே குருவே சரணம். 29ஆம் தேதி நவம்பர் மாதம் 2023 கார்த்திகை மாதம் 13ஆம் நாளுக்கான பலன்கள். இன்னைக்கு சந்திரன் மிருகசீட நட்சத்திரத்துல பிற்பகல் 3:21 வரைக்கும் சஞ்சாரம் செய்கிறார். அதற்கப்புறமேல் திருவாதிர நட்சத்திரத்துல தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சிடுறார். அப்போ விசாகம் அனுஷம்ங்கிற நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம். நம்ம சக்தி விகடன் நேயர்கள் யாராவது விசாகம் அனுஷம்ங்கிற நட்சத்திரத்துல இருந்தால் இந்த ஊர்வசி ஊர்வசி டேக்கிடிசி பாலிசி, சார் இன்சூரன்ஸ் பாலிசி இல்லை சார், டேக்கிடிசி பாலிசி, அது மாதிரி கொஞ்சம் எல்லாத்தையும் டேக்கிடிசி அப்படின்னு இருந்தால் நல்லது. இல்லைங்க, மனசுல ரொம்ப கோபம் பதப்பதைக்குது, ஆத்திரம் வருது, எப்படி என்ன பார்த்து அப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்புறம் நியாயம் கேட்கறது, அப்புறம் சண்டை வர்றது அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். அப்போ நேயர்களே, டேக் இட் ஈஸி பாலிசி, இன்சூரன்ஸ் பாலிசி இல்லை. அப்போ சார், இது சந்திராஷ்டமம்னு எங்களுக்கே தெரியுது, வெந்த புள்ள விரல பாய்ச்சாம இதுக்கு என்ன பரிகாரம், இதற்கு என்ன மாற்று உபாயம், இதுக்கு ஏதாவது ஒரு மாற்று வழி சொல்லுங்க அப்படின்னு கேட்கறது ரொம்ப நல்லா தெரியுது. என்ன பரிகாரம்ங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப், அந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க, லைக் கொடுத்துருங்க, கமெண்ட்ஸ் போடுங்க, ஷேர் பண்ணுங்க. சக்தி விகடன் நிறுவனத்தினுடைய பயனுள்ள அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும். அப்போ நான் டேக்கிடிசி பாலிசின்னுட்டேன், மனதுல குழப்பம் தடுமாற்றங்கள் இதெல்லாம் வரும்பொழுது கிருஷ்ண பரமாத்மாவே அர்ஜுனனுக்கு கீதை உபதேசம் பண்ணினாராம். அந்த கீதா உபதேச அந்த கீதாச்சார படத்தை அந்த கண்ணன் குருவாய் நின்ற நிலத்துல, அர்ஜுனனுக்கு குருவாய் நின்ற நிலத்துல குரு வம்சத்துல, எத்தனை குரு பாருங்க, குரு வம்சத்துல குருஷேத்திரத்துல அந்த கண்ணன் குருவாய் நின்ற நிலத்துல அந்த காட்சியை இன்னைக்கு போன்ல டிபியா பார்க்கறதும், அந்த பகவத்கீதை உபதேச பத்தின சின்ன குறிப்பு எதையாவது யூடியூப்ல காதுகளால் கேட்டுட்டு, அந்த பெருமையான நிகழ்வை, நம்ம பாரத தேசத்தினுடைய பெருமையான ஒரு தருணத்தை, ஒரு பெருமையான ஒரு நிகழ்வை, அந்த இதிகாசத்துல வந்த அந்த பகவத்கீதையினுடைய அருமையும் பெருமையும் உலகத்துல பேசப்படணுங்கிறது ஒரு நியமனம். அதை இன்னைக்கு போன்ல டிபியா பார்த்துட்டு அந்த பெருமையை பேசிட்டு அந்த காட்சியை தரிசனம் செய்துட்டு அதன் பிறகு இன்னை நாள் அடியெடுத்து வைத்தால் இந்த டேக் இட் ஈஸி பாலிசி அப்படிங்கிறது சாதாரணமாவே இருக்கும் ஒரு விதத்துல. அப்போ இப்படி சந்திரன் 2 நட்சத்திரத்துல, மிருகசீட நட்சத்திரத்துல 3:21 வரைக்கும், அதற்கப்புறம் மேல் திருவாதூர நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்யறாரு. இந்த சஞ்சாரம் ஏ ராசிக்கு என்ன பலாபலன்கள் இருக்கும். மேஷ ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் அவுட் ஸ்டேஷன் டியூட்டி தான், கொஞ்சம் வெளியில தான், கொஞ்சம் ரவுண்டு தான், பிற்பகலுக்கு அப்புறமேலே கொஞ்சம் வெளியில கிளம்பி போக வேண்டிய தருணம், கொஞ்சம் ஒரு முக்கியமான காரியத்துக்காகவோ நிகழ்வுக்காகவோ நல்ல சந்திப்புக்காகவோ வெற்றியுடன் சென்று பெருமையுடன் திரும்பி வர வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும். கைவீசம்மா கைவீசு அப்படிங்கிறதெல்லாம் இந்த லைவ் ரிலே கொஞ்சம் டிலே அப்படின்னு சொன்ன மாதிரி வீட்டுக்கு வரும்போது கொஞ்சம் டிலேவா வர வேண்டிய தருணம் மேஷராசி நேர்களுக்காக இருக்கும். ஆனால் லைவ் ரிலே தானே, அப்ப சந்தோஷப்பட்டுக்க உள்ள வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. பொன்பொருள் சேர்க்கை, ஆடை அணிகள் ஆபரண சேர்க்கை, மாத கடைசியா இருந்தாலும் அந்த இறுக்கத்திலிருந்து வெளியில இருக்க வேண்டிய தருணம் மேஷராசி நேர்களுக்காக உண்டு. அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும் தனம் குடும்பம் வாக்கு செல்வாக்கு நம்பிக்கை நாணயம் கைராசி நல்ல திட்டமிடுதல் போட்ட பிளான் கரெக்டா இருக்குப்பா, இந்த பிளான் இப்படியே போச்சுன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு இரண்டு கைகளையும் கூப்பி எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டிய தருணம்ங்கிறது இருக்கும். குடும்பத்துல நல்ல அந்யூன்யமான சூழ்நிலைகள், இணக்கமான சூழ்நிலைகள், ஒருவருக்கு ஒருவர் நட்பு பாராட்ட வேண்டியது, ஒருவருக்கு ஒருவர் ஆதரவு சொல்ல வேண்டிய தருணங்கள், கை கைக்கு கை கோர்க்கும் கை, இணைந்த கைகள் அப்படின்லாம், இணைந்த கரங்கள் அப்படின்லாம் இணைய வேண்டிய தருணங்கள், குழந்தைகள் இடத்துல நிறைய அன்பு திடீர் பாசம் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி வரும். நல்ல கலந்துரையாடல்கள், மாலை நேரத்துல நல்ல சிரித்து பேசி மகிழ வேண்டிய தருணங்கள், ஒரு முளம் மல்லிகைப்பூ ஒரு டம்ளர் காஃபி இது கொடுக்குற சந்தோஷம் வேற எதுவும் கண்டிப்பா கொடுக்காது. அடுத்து இருக்கிற மிதராசி நேர்களை பொறுத்தவரை சுறுசுறுப்பு விறுவிறுப்பு ஆடல் கலையே தேவன் தந்தது அப்படின்னு ஆடல் பாடல் இயல் இசை நாடகம் கச்சேரி இப்படின்லாம் மனம் மகிழ வேண்டிய தருணங்கள். அந்த பாட்டை திருப்பி திருப்பி கேட்டுட்டு இருக்கீங்கல்ல, எவ்வளவு சந்தோஷமா இருக்கு, எவ்வளவு சுகமா இருக்கு, அதை யோசிச்சு பாருங்களேன். அப்போ இப்படி இப்படி கலைநயம் சார்ந்த விஷயங்கள், கவிதைகள், கற்பனைகள், மனதுல கொட்டி கிடக்கிற ஆசைகள் இதெல்லாம் வெளியில பார்த்து ரொம்ப நேரம் பேசணும் அப்படின்னு ஒரு எந்தூசியாசம் அப்படிங்கிறது வளம் பெற வேண்டிய நிலை மிதராசி நேயர்களுக்காக உண்டு. அப்போ ஓவியங்கள் கவிதை கட்டுரை இதெல்லாம் வாசிக்கிறது, இல்லை வாட்ஸ்அப்ல வாங்கி படிக்கிறது,
இன்னைக்கு அந்த மூடு தான் மாறிச்சே தவிர இதனுடைய ரசனைகள் இதெல்லாம் மாறல அப்படிங்கிறது தான் உண்மை. அன்று வந்ததும் அதே நிலா, இன்று வந்ததும் அதே நிலா, இருவர் கண்ணுக்கும் ஒரே நிலா அப்படின்னு அன்புக்குரிய துணை கிட்டது திடீர் பாசம் திடீர் அன்பு அப்படிங்கிறதா திடீர் திடீர்னு தான் வரும். அடுத்து இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் டிக்கெட்லாம் கன்ஃபார்ம், எல்லாம் ரெடி, பிளான் போட்டு வச்சுக்கோங்க. ஃபியூவல்லாம் ஃபில் பண்ணியாச்சான்னு பார்த்துக்கோங்க. கடல் எண்ணெய், நல்ல எண்ணெய், அந்த எண்ணெய், இந்த எண்ணெய், அந்த ஃபியூவல் போடணும்ல, அதுவும் ஒரு விதத்தில் கச்சா எண்ணெய் தான். ஆகக்கூடிய எண்ணெய்ங்கிற விஷயம் இல்லை, இந்த எண்ணெய் இல்லை, அந்த எண்ணெய் அப்படிங்கிற விஷயம் உங்களை தேடி வரும். அவுட் ஆஃப் ஸ்டாக்ஸ் எண்ணெய்கள், எண்ணெய் பதார்த்தங்கள், இது ஆயிலி ஸ்டஃப்பா, இது வேண்டாம்ப்பா அப்படின்னு. அப்புறம் இந்த எண்ணெயினுடைய தரங்களை பத்தி பேச வேண்டிய நிர்ணயங்கள், நிலைப்பாடுகள் டெஃபினட்டா இருக்கும். ஆகக்கூடிய திரவ பொருள் அப்படிங்கிறதுக்கு எண்ணெய்ங்கிறது ஒரு ஒரு அர்த்தமா நீங்க எடுத்துக்கலாம். அந்த திரவ பொருளை கடந்து வர வேண்டிய தருணம், இல்லை நின்று போட வேண்டிய தருணம், ஏதாவது ஒரு இடத்துல நீண்ட வரிசையில காத்திருக்கிறதோ, இல்லை கூட்டு நெரிசலை பார்க்கிறதோ, இந்த எண்ணெய் மர செக்கு அப்படிங்கிறது, அப்புறம் ஹெல்த்தி ஃபார் ஹெல்த்தி ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறது இதயத்துக்கு ரொம்ப நல்லதான் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் எல்லாம் இன்னைக்கு இருக்கும். அடுத்து இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்தவரை குடுக்கல் வாங்கல் கொஞ்சம் தொய்வுடன் இருக்கும். ஆஹா, பணம் வருதுன்னு நினைச்சனே கொஞ்சம் லேட்டாவது, கைக்கு வந்துச்சா வரலையா, வெந்துச்சா வேகலையா, டிரான்ஸ்ஃபர் அடிச்சிங்களா அடிக்கலையா, இந்த ஐஎம்பிஎஸ் எல்லாம் போட்டிங்களா போடலையா, நெஃப்ட் அனுப்பிச்சிங்களா அனுப்பலையா அப்படின்னு கிராஸ் செக் செய்ய வேண்டிய தருணங்கள். வங்கி பரிவர்த்தனைகள் டென்ஷன் கொடுக்கும். செக்ஸு, ஆன்லைன் சப்மிஷன்ஸு, பேன் கார்டு, ஆதார் கார்டு, அரசு அடையாள அட்டைகள், அரசாங்க நிறுவனங்கள், அப்புறம் இந்த வேற ரேகை வேற வைக்கணுமா, இடது கை பெருவிரல் ரேகை, அதை வேற உருட்ட வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறதெல்லாம் சிம்மராசி நேயர்களுக்காக இருக்கும். கொஞ்சம் நீண்ட நேரம் காத்திருந்து, கொஞ்சம் நீண்ட அலைச்சலுக்கு பிறகு இந்த காரியங்கள்லாம் முடிக்க வேண்டிய நிலை நிர்பந்தம். இந்த காப்பி கடை, புரிகிற காப்பி இல்லை, ஒன்னே நர்சூஸ் காப்பின்னு நினச்சிக்காதீங்க, ஜெராக்ஸ் காப்பி, ஃபோட்டோ காப்பி, இப்படி பிரிண்ட் எடுக்க வேண்டிய கடைகள், இந்த காப்பி போட வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறதெல்லாம் சிம்மராசி நேர்களுக்காக இருக்கும். அடுத்து இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்தவரையிலும் கொரியர், பார்சல், ஆன்லைன் ஆர்டர்ஸ் ரொம்ப தெளிவாக வந்து சேரும். இல்லை அதுக்கான ஸ்டேட்டஸ் கன்ஃபர்மேஷன் ஆகுது, கண்டி கிடைக்கிறது, இல்லை இட் ஹஸ் பீன் சென்ட் அப்படின்னு ஒரு மெசேஜ் இருந்தது, அப்பா அனுப்பிச்சிட்டாங்க, காப்பாத்திட்டாங்க, ஏதோ ரெண்டு மூணு நாள்ல வந்துடும், கொஞ்சம் சமாளிச்சுக்கலாம், ஆக்க பொறுத்துட்டோம், ஆற பொறுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்ல வேண்டிய நிலை கன்னிராசி நேயர்களுக்காக உண்டு. அப்போ எதிரியினுடைய பலம் குறைந்து காண்பதால் எல்லா காரியங்களையும் வெற்றி அப்படிங்கிறது வந்து ஓவர் கான்பிடன்ஸ் வேண்டாம். கொஞ்சம் அகம்பாவம், ஆணவம், என்னால மட்டும்தான், நான் தான் அப்படின்லாம் நினைச்சிட்டீங்கன்னா வல்லவனுக்கு வல்லவன் இந்த உலகத்தில் உள்ளான் அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கணும். அப்போ குடும்பத்துல நல்ல அந்யூன்யமான சூழ்நிலைகள், உறவுகள், நட்புகள், சிநேகிதர்கள், சிநேகிதிகள், வெளி வட்டாரத்துல மதிப்பு மரியாதை இதெல்லாம் கிடைப்பதற்கான தருணம் அப்படிங்கிறது கன்னிராசி நேயர்களுக்கு நிறைய இருந்துகிட்டே இருக்கும். வெளியில புலி, ஆனா வீட்டுக்குள்ள வரும்போது எலி அப்படின்னு சொல்ல வேண்டிய நிலை கன்னிராசி நேயர்களுக்காக உண்டு. அடுத்த இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்த வரையிலும் விடாது கருப்பு, அப்ப விடாது சிரிப்பு, விடாது நெருப்பு அப்படின்னு கூட ஒரு வார்த்தையா சொல்லலாம். உஷ்ணம், ஹீட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், முகப்பருக்கள், கொப்பளங்கள், கொஞ்சம் இந்த மசாலா சாதமும் அசையும் கொழுப்பு சார்ந்த உணவும் கொஞ்சம் ஜாஸ்தி எடுத்துட்டேன் போல இருக்கு, அங்கங்க கொப்பளம், முகப்பரு இதெல்லாம் கொஞ்சம் தெரியுதே அப்படின்னு கண்ணாடியில உருவ மாற்றம், கண்ணாடிக்கு முன்னாடி நின்று உங்களுடைய அழகு, எழில், தோற்றம், பிம்பம் இதெல்லாம் கடந்து வர வேண்டிய நிலை, ஒரு டென்ஷன், ஒரு படபடப்பு, ஒரு கவலை அப்படிங்கிறது மாலை நேரத்துல சூழ ஆரம்பிக்கும். இது எல்லாத்தையும் கடந்து வர வேண்டிய நிலை நிர்பந்தம் அப்படிங்கிறத துலாம் ராசினியர்களுக்காக உண்டு. பிள்ளைகள்கிட்ட கண்டிப்பு, குடும்பத்துல உறவுகளிடையே சின்ன சின்ன ஏக்கங்கள், சின்ன சின்ன எரிச்சல்கள், ஏன் இந்த வேலையை செஞ்சா என்னவா, அந்த வேலையை செஞ்சா என்னவா, இதை பண்ணா என்னவா, இதை வச்சா என்னவா அப்படின்னு யாருக்கிட்டையாவது ஒரு குறை பேசுறதோ, ஒரு பொருளை பேசுறதோ, நம்ம வீட்டுக்கு அன்றாடம் வேலை செய்ய வருபவர்கள், நம்மை தேடி வருபவர்கள், பால், பூ, புடவை, மளிகை, வேலையாட்கள், அதே மாதிரி அக்கம் பக்கத்துல இருக்கக்கூடிய பணியாட்கள், இவங்க எல்லாம் கூட ஒரு நட்பு சிநேகிதம் அப்படிங்கிறது துலாம் ராசி நேயர்களுக்காக இருக்கும். அதுல கலந்துரையாடல்கள் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். அடுத்து இருக்கிற விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் வில்லங்கம் வர தூரத்துலதான் இருக்குது. அப்ப வம்பு, சண்டை, கலாட்டா, அப்செட் ஆகக்கூடிய விஷயங்கள், நேயர்களே ஊர்வசி ஊர்வசி, டேக் இட் ஈஸி, பாலிசி அப்படின்னு ஒரு லிஸ்ட் போட வேண்டிய நிலை கண்டிப்பா இருந்துகிட்டே தான் இருக்கும். டென்ஷன், படபடப்பு, எக்ஸ்கியூஸ் மீ, இல்ல நான் கேட்கல, நீங்க யாருக்கிட்டையாவது கேட்கணும், இல்ல அடுத்தவங்க உங்ககிட்டயாவது எக்ஸ்கியூஸ், ஐயா எனக்கே தெரியாதுயா, நானே கஷ்டத்துல இருக்கேன், பேசாம இருங்க அப்படின்னு ஒரு புலம்ப வேண்டிய நிர்பந்தம் அப்படிங்கிறதுக்கும், மனது விட்டு இருக்கிற இருக்கங்கள் எல்லாத்தையும் வெளியில அவுத்து கொட்ட வேண்டிய தருணங்கள், இந்த உலகம் பொல்லாத உலகம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கான நிலை அப்படிங்கிறதெல்லாம் ஜாஸ்தி இருந்துகிட்டே இருக்கும். கொஞ்சம் டல்லடிக்கிற கலர் தான் இன்னைக்கு சொக்கா இருக்கும். அயன் பண்ணாத வஸ்திரங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும் ஒரு விதத்துல. அப்புறம் சமையல் உள்ள போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் பெண் ராசி நேயர்களுக்கு, ஆகா இது தீர்ந்துருச்சு அது தீர்ந்துருச்சு, மாச கடைசியா இருக்குல்ல அப்ப தீரணும்ல, இதெல்லாம் பார்த்து சொல்றது தானே. அப்போ பவுடர், பர்ஃபியூம், காஸ்மெட்டிக்ஸ், வாசனாதி திரவியங்கள், பர்சனல் கேர் ஐட்டம்ஸ்,
சோப்பு சீப்பு டேஸ்ட்டு இது போன்ற விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் பற்றாக்குறையாகி அதை எப்படி சமன் செய்யலாம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு மல்டி டாஸ்கிங் பண்ண வேண்டிய தருணம் அப்படிங்கிறது கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். சார், கிரகங்களே மல்டி டாஸ்கிங் தான் பண்றாங்களாம். அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் அன்புக்குரிய துணைக்கிட்ட இருந்து ஏகோபித்தால் மாமனார் மாமியார் மைத்திரர்களும் நல்ல செய்திகள் அப்படிங்கிறது இருக்கும். ஏதாவது முக்கியமான முடிவெடுக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா இன்னைக்கு தான் அதற்கான பர்ஃபெக்டான தருணம். அந்த முடிவுங்கிறத தெளிவா எடுத்துருங்க. தெல்லற வித்தை கற்றால் சீடனும் குருவை மிஞ்சுவான். பரம பவித்ரம் பங்கஜலேத்திரம் சத்தியமேவ ஜெயத்தே உண்மை உழைப்பு உயர்வு ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்னஸ் உங்க நல்ல மனசுக்கு நல்ல வாழ்க்கை அப்படிங்கிறது தேடி வரக்கூடிய தருணம். நம்பிக்கை நாணயம் கைராசி பழிச்சிடும். குடும்ப உறவுகளிடையே உங்களுடைய கௌரவமும் அந்தஸ்தும் உயரும் அப்படிங்கிறது தான் சொல்லக்கூடிய விஷயம். உடல் நலத்திலையும் சரி மனோநலத்திலையும் சரி நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். இந்த தூக்கம் அப்படிங்கிறது கண்ட நேரத்துல வரும், அதை எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிறது அது இந்த மத்தியான சாப்பாடு சாப்பிட்டு அப்படி முடிச்சதுக்கு அப்புறமேலே வருது பாருங்க ஒரு சொக்கு, அதை சமாளிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். அடுத்து இருக்கிற மகர ராசி நேர்களை பொண்ணும் ஓட ஓட தூரம் குறையல, பாட பாட பாட்டு முடியல, பேச பேச பேச்சு முடியல, ஆனா ரொம்ப சீக்கிரத்துல முடிஞ்சிடும்ங்கிற கன்ஃபர்மேஷன் இன்னைக்கு கண்டிப்பா கிடைச்சிடும். ஒரு தெளிவான பாதை தெளிவான சிந்தனை அப்படிங்கெல்லாம் கிடைச்சிடும். யார் யாரோ நண்பன் என்று ஏமாந்த நெஞ்சம் உண்டு, நான் நிறைய ஏமாந்து போயிட்டேன், உனக்கு என்ன மேலே நின்றாய் ஓ நந்த லாலா அப்படின்னு தெய்வத்தை பார்த்து குறை பேசிட்டு இருந்தேன். தெய்வத்துக்கிட்ட தன்னோட குறைகளை எடுத்து சொல்லி புலம்பிக்கிட்டு இருந்த மகர ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு அந்த புலம்பலுக்கான விடை அக்னாலேஜ்மெண்ட் அதற்கான ரசீதுகள் அப்படிங்கிறதுலாம் தெளிவா வந்துடும். கொரியர் அக்னாலேஜ்மெண்ட் இல்ல அக்செப்டன்ஸ் ரெகக்னிஷன் ஓகே இது வந்து சேர்ந்துருச்சுங்கிற ஒரு அத்தாட்சி அப்படிங்கிற விஷயம் எல்லாமே மகர ராசி நேயர்களுக்காக இருக்கும். நம்பிக்கை அதிகரிக்கும், அதே மாதிரி கான்பிடன்ஸ் லெவல் அப்படிங்கிறது ஒரு பூஸ்டப்புக்கு டெஃபினட்டா போகும். பிள்ளைகளால் ஆனந்தப்படுவதும் குழந்தைகளால் ஆனந்தப்படுவதும் நீ வாழ்ந்து நான் பார்த்தால் போதும் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் மகர ராசி நேயர்களுக்காக இருக்கும். அடுத்து இருக்கிற கும்பராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் கூப்பிடு தூரம் கை கட்டின தூரம் இந்த உட்காந்துட்டே அடுத்தவங்கள்ட்ட இதை எடுத்து கொடுங்க அதை எடுத்து கொடுங்கன்னா கண்டிப்பா சண்டை சச்சரவு வாதம் விவாதங்கள்லாம் வந்துடும். நீங்க செய்யற வேலையை ஏன் என்கிட்ட சொல்றீங்க அப்படின்னு ஒரு வேலையை செய்யறதுக்கு ஒண்ணுக்கு ரெண்டு தடவை ஒரே இடத்துக்கு போயிட்டு வரதும் ஒண்ணுக்கு மூணு தடவை ஒரே இடத்துக்கு ஒன்றிற்கு மூன்று முறை ஒரே இடத்திற்கு சென்று வர வேண்டிய தருணம் அப்படிங்கிறது கும்பராசி நேயர்களுக்காக இருக்கும். ஒன்றிற்கு மூன்று தடவை ஒன்றிற்கு இரண்டு முறை சென்று வர வேண்டிய அமைப்பு கும்பராசி நேயர்களுக்காக இருக்கும். அடுத்து இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் விட்டு கொடுத்து போறவன் கெட்டு போவதில்லை. வித்தை வாகனம் சுபங்கள் வாகன பிரயாணங்கள் சந்தோஷம் தரக்கூடிய விஷயங்கள் அதே மாதிரி ஜில்லுன்னு இருக்கிற இடத்துல அதிகமாக வளம் வர வேண்டிய அமைப்பு உங்களுடைய மதிப்பு மரியாதை புகழ் தெரிந்தவர்களிடையே வளம் வர வேண்டிய நிலை உங்களை ஆதரிப்பவர்கள் உங்களுக்கு ரெகக்னிஷன்ஸ் கொடுப்பவர் உங்களை பாராட்டுபவர்கள் உங்கள் பக்கத்தில் இருந்துட்டாலே நிறைய காரியங்கள் நீங்கள் ஜெயிச்சு அதில் மெடல் அப்படிங்கிறத வாங்கலாம். கான்ஃபிடன்ஸ் லெவல் அப்படிங்கிறது கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். தாய் தாய் வழி உறவுகள் தாய் மாமன் தாய் மாமனுடைய பிள்ளைகள் வம்பு வழக்கு வாத விவாதங்கள் எல்லாமே உங்களுக்கு ஃபேவரா தான் இருக்கும். அதே மாதிரி எடுத்த காரியத்துல ஜெயிக்கணுங்கிற அமைப்பு இந்த சிகை அலங்காரம் அழகு நிலையங்கள் ஹேர் பியூட்டி கிளினிக்கு மசாஜ் சென்டர்ஸ் இதுலெல்லாம் ஒரு 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 இடம் பெற வேண்டிய நிலை அப்படிங்கிறது மீனராசி நேயர்களுக்காக இருக்கும். இதெல்லாம் நல்ல செலவு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நாளில் அமையணும்னு நான் மானசீக குருவான்னு நினைக்கிற ஆதிசங்கரர் மனசுல பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து திருவணக்காவலில் இருக்க ஜம்புலிங்கேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரியை பிரார்த்தனை செய்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன். நன்றி, வணக்கம். வேல்பாரி மூன்றாம் உலக போர் வெற்றிமாறன் ஸ்மைல்ஸ் டு கோ மாதிரியான 500+ அதிகமான சுவாரஸ்யமான தொடர்களை படிக்க விகடன் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, உடனே டவுன்லோட் பண்ணுங்க. நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். என்றென்றும் இறைப்பணியில் உங்களோடு சக்தி விகடன்.